டெஸ்லா நிறுவனத்திடமிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் மீட்பு. 200 கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் நிலத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர். முதலமைச்சர் எஸ் பி வேலுமணி மீதான ஊழல் புகாரில் பரபரப்பு திருப்பம். முறைகேட்டில் 4 IAS உட்பட 12 அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக ஆதாரங்களை கைப்பற்றியது லஞ்ச ஒழிப்புத்துறை. எஸ் பி வேலுமணியின் முறைகேட்டிற்கு உதவிய IAS அதிகாரிகளை குற்றவாளிகளாக சேர்க்க நடவடிக்கை. தமிழ்நாடு அரசின் அனுமதியை கோரியது லஞ்ச ஒழிப்புத்துறை. டெண்டர் முறைகேடு வழக்கில் சென்னை கோவை மாநகராட்சி முன்னாள் ஆணையர்கள் பிரகாஷ், விஜய கார்த்திகேயன் சிக்குகின்றனர். பெயர் சேர்க்க அனுமதிக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறை அனுப்பிய கோரிக்கை மீது அரசு தீவிர பரிசீலனை. அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளரை யாரும் நீக்க முடியாது என பன்னீர்செல்வம் தரப்பு திட்டவட்டம். ஜூலை 11 அழைப்பு விடுத்திருக்கும் பொதுக்குழு கனவாகவே இருக்கும் என கோவை செல்வராஜ் கருத்து. மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். கல்வி, பன்முக ஆற்றல், படிப்பு உள்ளிட்ட அனைத்திலும் மாணவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். புதுச்சேரி அருகே சூறை காற்றுடன் பெய்த மழையால் கரும்பு, வாழைப்பயிர்கள் கடும் சேதம். சில இடங்களில் மின்கம்பங்கள் சரிந்து விழுந்ததால் மின்சாரம் இல்லாமல் மக்கள் அவதி. தமிழ்நாடு முழுவதும் காவல் உதவி ஆய்வாளர் பொறுப்புகளுக்கான எழுத்துத் தேர்வு. 444 பணியிடங்களுக்கு 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் எழுதுகின்றனர். மதுரையில் காமராஜர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி மையத்தில் இருந்த விடைத்தாள்கள் மாயம். பழைய பேப்பர் குடோனில் இருந்து விடைத்தாள்கள் மீட்பு. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் மழையால் விளையாட்டு மைதான சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. சுவர் ஓரத்தில் பழுது பார்ப்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 கார்கள் சேதம். வார விடுமுறை என்பதால் திருப்பதியில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். தரிசனத்திற்காக 20 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பு. புதுச்சேரியில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் 2வது நாளாக போராட்டம். 8 ஒப்பந்த ஊழியர்கள் பணி நீக்கம், 9 லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் யஷ்வந்த் சின்ஹா பிரதமர் மோடியிடம் ஆதரவு கூறினார். நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். கடலூரில் கோயில் உண்டியல் எண்ணும் போது கிடைக்கும் சில்லறைகளை பெற்றுத்தருவதாக நூதன மோசடி. உணவகம், மளிகை கடைகளை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்ட நபர் கைது. திண்டுக்கல் பூசந்தையில் பன்னீர் ரோஜா விலை கடும் சரிவு. 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பதால் விவசாயிகள் வேதனை. உத்தரப்பிரதேசத்தில் தொட்டாலை விழும் நிலையில் அரசு பொறியியல் கல்லூரியின் செங்கல் சுவர். யோகி அரசில் அடிமட்டம் வரை ஊழல் என அகிலேஷ் யாதவ் விமர்சனம். அதிமுகவில் பதவி சண்டை உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் பன்னீர்செல்வம் டெல்லியில் தொடர்ந்து முகாம்.
சென்னை திரும்பும் பயணத்தை அடுத்தடுத்து ரத்து செய்தார். ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை ஏலத்தில் விடக்கோரி வழக்கு. ஏலத்தில் கிடைக்கும் பணத்தை மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்த கோரி பெங்களூரு நீதிமன்றத்தில் மனு. முன்னாள் பிரதமர் வி பி சிங்கின் 92வது பிறந்த நாள் இன்று கொண்டாட்டம். இடஒதுக்கீட்டை உயர்த்தி பிடித்தவர் என்று முதலமைச்சர் புகழாரம். சென்னையில் மணிமண்டபம் அமைக்க அன்புமணி வலியுறுத்தல். மேற்குவங்கத்தில் வெள்ளத்தில் அடுத்துச் சென்ற குட்டியை பாய்ந்து சென்று காப்பாற்றிய தாய் யானை. யானையின் தாய் பாசத்தை விளக்கும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.